மசாலா இட்லி பண்ணுவோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ கடாய் காஞ்சோன்னா அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்குருவோம். எண்ணெய் நல்லா காயட்டும். இது குட்டி குட்டியாக இட்லி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணிக்குவோம், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா. இப்போ இது எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு. இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்க, அதை சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரே மாதிரி இட்லி பண்ணாமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதில் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி அந்த பச்சை மிளகாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மாத்திரம் சேர்த்துக்குவோம். இட்லி மாவில் உப்பு போட்டிருப்போம், அதனால் கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம். இது வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளி சேர்த்துக்குவோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது தேவையான மசாலா இதில் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். இதில் வந்து ஒரு அரை எலுமிச்சை பழம் முடிஞ்சு விடுவோம். இதில் வந்து வேக வச்சுருக்க இட்லி வந்து இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய இட்லியை ஊற்றி கூட அதை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இது அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு இப்போ அதில் வந்து இட்லி பொடி சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச இட்லி பொடி ஆல்ரெடி போட்டிருக்கேன். இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு எவ்வளோ பொடி தேவையோ அவ்வளோ பொடி வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதை அவ்வளோதான், இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சட்னி எதுவும் தேவையே இல்லை.